இன்றைக்கு கர்த்தர் என்னோடு ஒரு காரியத்தை பேசினார். ரோமர் 8:30 ஒருவர் எடுத்து வாசிக்க கேட்போம். ரோமர் 8:30. அல்லேலூயா. இங்கே 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, ஆண்டவர் முன் குறிக்கிறார். 2வது, அழைக்கிறார். 3வது, நீதிமான்களாய் மாற்றுகிறார். 4வது, மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆகினாலே இந்த காரியத்தை குறித்து, இது 2 பேருக்கு இந்த காரியம் பொருந்தும். 1, இது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாரே இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் இந்த காரியம், இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இந்த வசனம் பொருந்தும். 2வதாக, இது கர்த்தர் தமக்காக ஊழியத்திற்காக அழைக்கிற 5 விதமான ஊழியர்களுக்கும் இந்த வசனம் பொருந்துகிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் தான் இந்த காரியத்தை செய்கிறார். முன் குறிக்கிறார் என்பது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிறது. அவர் ஆரம்பத்திலேயே எழுதி வைத்து விடுகிறார், இந்த மகனை, இந்த மகளை என்னுடைய பிள்ளையாய் நான் மாற்றுவேன். அல்லேலூயா. என்னுடைய பாத்திரமாய் நான் பயன்படுத்துவேன். 2வது, பிறந்து அவர்கள் வளரும் போது அவர்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு வாய்ப்பை தேவன் கொடுக்கிறார். அவர்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அதை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் ஊழியத்திற்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அதை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் ஊழியர்களாகவும் மாற்றுகிறார். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டால் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஊழிய அழைப்பை ஏற்றுக்கொண்டால் ஊழியக்காரர்கள். அப்ப 2வது, கர்த்தர் அழைப்பை கொடுக்கிறவராயிருக்கிறார். அதனால்தான் வசனம் சொல்லுது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அழைப்பை யார் ஏற்றுக்கொள்றாங்களோ, சுவிசேஷம் சொல்லப்படுது, அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறார்கள். ஊழியத்துக்கும் அழைப்பு வரும். அந்த அழைப்பை யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, கர்த்தர் அவர்களை தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாற்றுகிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால்தான் ஆண்டவர் அழைக்கும் போது அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏன்னா அழைக்கும் போது நம்ம கீழ்ப்படிந்தால் அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். 3வது, அங்கே பார்க்கிறோம், எவர்களை அழைத்தாரோ அவர்களை தேவன் எப்படியாய் மாற்றுகிறார்? நீதிமான்களாக, நீதிமான்களாக மாற்றுகிறார். பவுலப்போஸ்தலன் எழுதின 13 நிருபங்களிலே முதல் நிருபம் ரோமர் நிருபம். அது முதல்ல அதை வச்சிருக்கிறாங்க. முதல் அவர் எழுதினது ரோமர் கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு அதை சுவிசேஷங்களுக்கு அடுத்தது வைத்ததற்கு காரணம் என்னவென்றால், ரோமர் நிருபம் அவ்வளவு முக்கியமான இரட்சிப்பை குறித்தும் அழைப்பை குறித்தும் தெளிவாய் சொல்லுகிற ஒரு நிருபமாய் இருக்கிறது. ஆகினால் வைத்திருக்கிறாங்க. ஸோ அந்த அவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்னன்னா, அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு என்ன சொல்றாரு? யாருக்கு எழுதினாலும் அப்படிதான் எழுதுவார். நீங்க பாருங்களேன், ரோமர் 1 திருப்புங்க. ரோமர் 1 2வசனம் வாசிங்க. நமக்கு பேர் என்ன பாருங்க, நமக்கு பேர் என்ன? தேவ பிரியர். எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவ பிரியன். இன்னொரு தடவை சொல்லுங்க. அடுத்தது, இப்போ அழைக்கப்பட்டவங்க எல்லாரும் அழைப்புக்கு ஒப்பு கொடுத்தா தேவன் அவங்களை எப்படி மாற்றுகிறார்?
பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அழைப்புக்கு ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் நம்மளை எப்படி மாற்றுகிறார்? பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார், தேவ பிரியராய் மாற்றுகிறார். அப்படின்னா தேவன் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். அப்புறம் நீதிமான்களாய் மாற்றுகிறார். சரிங்களா? இது ரட்சிப்புக்கு அழைப்பை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, ஒன்னாம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஊழியத்துக்கு அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் போது எப்படி மாற்றுகிறார்? ஒன்னாம் வசனம், ஊழியத்துக்கு அழைப்பை ஏற்றுக்கொண்டா அவன் பேர் என்ன? யாருடைய ஊழியக்காரன்? தன்னை அறிமுகப்படுத்துகிறார், இயேசுவின் ஊழியக்காரனும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஊழியத்துல அஞ்சு வகை ஊழியம் உண்டு. அதுல என்ன ஊழியம்? அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார், அப்போஸ்தலன் ஆகும்படி. சத்தமா சொல்லுங்க, அழைக்கப்பட்டவன். அப்ப பரிசுத்தவானாக அழைக்கப்படுறது ஒன்னு இருக்கு, அடுத்த ரட்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்தவானாய் மாறின பிறகு அடுத்தது ஊழியத்துக்கு அழைக்கப்படுறது உண்டு. அது வந்து அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும். அப்பா அப்பா அப்பா, மூணாவது என்ன? தேவனுடைய சுவிசேஷத்துக்காக மற்ற மக்கள் மத்தியிலிருந்து, மற்ற அவரும் உலக காரியமாக தான் இருந்து கொண்டிருந்தார், மத சம்பந்தமான வேலைகளை செய்து கொண்டிருந்தார். அதிலிருந்து கர்த்தர் அவர் என்ன செய்யறார்? பிரித்து எடுக்கிறார். அப்ப அந்த அழைப்புல பாத்தீங்கன்னா, அந்த அழைப்புக்கு நம்ம செவி கொடுக்கும் போது, ரட்சிப்புக்கு செவி கொடுக்கிறவர்கள், சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு என்ன பேரு? தேவ பிரியர், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள். ஊழிய அழைப்புக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு அங்கே பவுல் சொல்றாரு, ஊழியக்காரனாய் அழைத்தார். அடுத்தது அஞ்சு வகை ஊழியத்துல பவுல் அப்போஸ்தலனாய் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்தது பிரித்தெடுக்கப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதான் மூன்றாவது நிலை. நாலாவது நிலை, எவர்களை தேவன் நீதிமான்களாய் மாற்றினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவர் வார்த்தை கீழ்ப்படுகிற ஒவ்வொரு விசுவாசியையும் தேவன் மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதுபோல கர்த்தருடைய ஊழியத்தின் அழைப்பை கேட்டு அவர் கீழ்ப்படுகிற ஒவ்வொரு ஊழியக்காரனையும், ஒவ்வொரு தேவ பாத்திரத்தையும், ஒவ்வொரு ஊழியக்காரியையும் கர்த்தர் மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால இந்த நாளில் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறேன். இப்படி ஆண்டவர் அழைக்கிறவங்களுக்கு அவர் என்ன செய்கிறார்னா, முதலாவது அழைக்கிறவர்களை நேசிக்கிறார். தாம் அழைக்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். ரெண்டாவது, தாம் அழைக்கிறவர்களை அழைக்கிறவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். அழைக்கிறவர்களை தேவன் என்ன செய்கிறார்? முதலாவது நேசிக்கிறார், ரெண்டாவது தாம் தெரிந்து கொண்டவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார், மூன்றாவது தாம் தெரிந்து கொண்டவர்களை அவர் கைவிடவே மாட்டார். இதுக்கு நீங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லணும். Praise the Lord. Hallelujah. எனக்கு ஆண்டவர் இதுக்கு காமிச்ச வேத உதாரணம் பக்தனாகிய மோசே. மோசேயை தேவன் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டதனால முதலாவது மோசேயை கர்த்தர் நேசித்தார். ஆமென் சொல்லுங்க. எப்படி நேசிச்சாரு? அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அவங்க அம்மா அந்த நாணல் கூடையை செய்து ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் நைல் நதியில் கொண்டு போய் விட்டுறாங்க. நைல் நதி பெரிய நதி, இப்பயே நம்ம எகிப்துக்கு போனால் பார்க்கலாம், பெரிய நதியாக இருக்குது. அப்போல்லாம் பயங்கர பெருசாக இருக்கும். எந்த நதி வத்தினாலும் நைல் நதி வத்தவே வத்தாது. அதில் விட்டுறாங்க அந்த குழந்தை. எப்படி பிழைக்கும் அந்த நைல் நதியில்? என்னென்னமோ மிருகங்கள்லாம் இருந்திருக்கும், முதலைகள்லாம் இருந்திருக்கும். அங்கே பார்வோன் குமாரத்தி வருவா, அவள் அந்த குழந்தைய பார்த்து ராஜா வந்து எபிரேய பிள்ளைகளெல்லாம் கொன்று போடணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவள் பார்த்து
அவ அந்த குழந்தை என்ன பண்ணுவா, பல கேள்விகள் இருந்தது. ஆனால் கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டதுனால மோசேயை தேவன் நேசித்தார். அப்போஸ்தலர் 7:20-21 வாசிங்க. அப்போஸ்தலர் 7:20-21. என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது பார்வோனின் குமாரத்தி அவனை எடுத்து, இதே வசனத்தை யாத்ராமத்தில் வாச்சிங்கன்னா, அவன் மேல் அவள் மனதுருகினாள், தயவு வைத்தாள், தன் பிள்ளையாக வளர்த்தாள். காரணம் என்னன்னா, கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டதனால கர்த்தர் மோசேயின் மேல் சிநேகம் வைத்தார். ஆண்டவர் உங்கள் மேலே அன்பு வைக்கும்போது எதுவும் உங்களை அழிக்கவே முடியாது. அல்லேலூயா. அடுத்தது, தேவன் தெரிந்து கொண்டவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். மோசே பெரியவனான பொழுது கர்த்தர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அதே 7:30 வாசிங்க. எதில் தரிசனமானார், முட்செடியிலே அக்கினி ஜுவாலையில் தரிசனமாகி, நான் தான் கர்த்தர், இந்த ஜனங்களை விடுதலை செய்யும்படியாய் நான் இறங்கி வந்தேன் என்று சொன்னார். ஆண்டவர் யாரை தெரிஞ்சிட்டாரோ அவங்களுக்கு நிச்சயமாக தன்னை ஒரு நாள் வெளிப்படுத்துவார். ப்ரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும், ஆனால் ஏற்றுக்கொள்வது அவங்க கையில் தான் இருக்கிறது. அதுபோல வெளிப்படுத்துவார். தேவனுடைய மகிமையை கர்த்தர் மோசேக்கு ஒரு முறை மட்டுமல்ல, அங்கே முட்செடியில் வெளிப்படுத்தினார். சீனாய் மலையில் முகமுகமாய் தரிசிக்கிற ஒரு கிருபையை கொடுத்தார். அல்லேலூயா. இதெல்லாம் மோசே வாஞ்சித்தார். நாம் வாஞ்சிக்க வேண்டும், ஆண்டவரே உம்மை நான் அதிகமாய் அறிய வேண்டும், உம்மை நான் பார்க்க வேண்டும், உம்மை நான் தரிசிக்க வேண்டும், உம்மை எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு ஆண்டும் நான் ஆண்டவர் சமூகத்தில் அந்த பிறந்த நாள் அன்றைக்கு போய் ஜெபிக்கும்போது, அன்னைக்கு காலையில் கர்த்தர் என்னோடு பேசுவார். அன்னைக்கு என்ன பேசுகிறாரோ அந்த வருஷத்திலே அது அப்படியே நிறைவேறும். நான் அதை பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. போன வருஷம் ஆண்டவர் என்ன காமிச்சார்னா, நான் செபிக்கும்போது ஒரு சாவியை காமிச்சார், துறவுக்கோல. பல விஷயங்கள் சொன்னார். அதில் ஒரு காரியம், ஒரு துறவுக்கோல் இருந்தது. அந்த சாவி பெரிய சாவி, ரெண்டு பக்கமும் அதுக்கு பல் இருந்துச்சு. ஆண்டவரே, இது என்ன ரெண்டு பக்கமும் துறவுக்கோலை காட்டுறீங்க, பல் இருக்கிற துறவுக்கோல? ஆண்டவர் சொன்னார், இந்த வருஷம் எந்த கதவாக இருந்தாலும் உனக்கு முன்பாக நான் திறக்கும்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி கோரேசுக்கு இரட்டிப்பான கதவுகளை திறந்து வைத்தவர் இந்த கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அற்புதமான வாசல்களை திறக்கிறதை நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. அவர் என்ன வச்சிருக்கிறான்றதை அவர் தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஆனால் அவர் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். அவர் வெளிப்படுத்துவார், தெரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். இன்னை 3வதாக பார்க்குறோம், தெரிந்து கொண்டவர்களை அவர் கைவிடவே மாட்டார். உபாகமம் 31:8 வாசிங்க. உபாகமம் 31:8. ராமே சொல்லுக, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்கள். இப்போ மோசேக்கு விரோதமாக அங்கே பார்வோன் வந்தான், அங்கே எத்தனையோ யுத்தங்கள் எல்லாம் நடந்தது வனாந்திரத்தில்.
ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் மோசேயை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நாம் என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட ஒரு தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றியிருக்கிறார் என்றால் நம்ம என்ன செய்யணும்? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்னா நீங்கள் என்ன செய்யணும்? ரொம்ப முக்கியமான காரியம். ஒன்று தெசலோனிக்கேயர் 2:12 வாசிப்போம். தமிழில் 11 வசனம், இங்கிலீஷில் 12, தமிழில் 11. தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை என்ன, எல்லாரும் சொல்லுங்க, உங்களை என்ன, உங்களை என்ன அழைத்த தேவனுக்கு புத்தி சொல்லுகிறோம். ஆண்டவர் அழைத்திருக்கிறார், அந்த அழைப்பிற்கு ஒவ்வொருவரும் பாத்திரராய் நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஐயோ, ஆண்டவர் என்ன முன்குறித்திருக்கிறார், என்ன நேசிக்கிறார், ஆண்டவர் தம்மை எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், ஆண்டவர் என்னை கைவிடாதவர் என்ற காரியத்தை அறிந்த ஒவ்வொருவரும் இப்பேற்பட்ட அழைப்பிற்கு நான் பாத்திரனாய் நடக்க வேண்டும். ப்ரைஸ் தி லார்ட். அலட்சியமாய் நடக்க முடியவே முடியாது, அபாத்திரமாய் நடக்க முடியாது, பாத்திரமாக நடக்கணும். எந்த அளவுக்கு பாத்திரமாக நடக்கணும்? பிலிப்பியர் 2:12, Philippians 2:12, 12 வசனம், உங்கள் ரட்சிப்பு, உங்கள் அழைப்பு நிறைவேற எப்படி பிரயாசப்படணும்? பயத்தோடும், மிகுந்த பயத்தோடும், நடுக்கத்தோடும் கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்ய வேணுமா? பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு நிமிஷம் எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று இந்த காரியங்களை கர்த்தருக்கு பேசியிருக்கிறார், இடைப்பட்டிருக்கிறார், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார், ஊழியக்காரர்களாயும் மாற்றியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாய் மாற்றினாரோ நிச்சயம் அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்டதனால தான் இந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஓ, அவர் உங்களை தெரிந்து கொண்டதனால தான், ஓ ஹல்லேலூயா, அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, அவர் உங்களை நேசித்து அன்றைக்கு பார்வோன் குமாரத்தியின் மகளுடைய கண்களிலே மோசேக்கு தயவு கொடுத்து அந்த வெள்ளத்திலிருந்து தூக்கி எடுத்த தேவன், ஹல்லேலூயா, உங்களை அவர் தூக்கி எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரீதாதரா புஷகரதரா, தாம் தெரிந்து கொண்டவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். ஆண்டவர் நேசிக்கிறதற்காக நன்றி சொல்லுக. ஓ ஹல்லேலூயா, என்னை நீர் தெரிந்து கொண்டீரே, என்னை நீர் நேசித்தீரே, உமக்கு நன்றியப்பான்னு சொல்லுக, நன்றியப்பான்னு சொல்லுக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, தாம் தெரிந்து கொண்டவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார், வெளிப்படுத்துகிற தேவன். கர்த்தர் உங்களுக்கு அந்த ரட்சிப்பு என்கிற வெளிப்பாடை உங்களுக்கு கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க.
இயேசுதான் மெய்யான தேவகுமாரன். ஓ இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஓ என்கிற வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி சொல்லு. ஓ தேங்க்யூ 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 தேங்க்யூ. எண்ணிறந்த ஏராளமான ஆண்டவரே, எத்தனையோ வெளிப்பாடுகளை கடந்த காலங்களில் வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் பெற்றுக்கொள்ளும்படியாய் உதவி செய்ததற்காக, ஒவ்வொரு செய்தியின் மூலமாக, பரிசுத்த ஆவியின் தரிசனங்கள் மூலமாக, வெளிப்பாடுகள் மூலமாக, கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தின ஒவ்வொரு நேரத்திற்காக, பிரசன்னத்தின் மூலமாக, ஓ ஹல்லேலூயா, மனிதர்களின் மூலமாக, ஹல்லேலூயா, ரீதாதாரா, தாம் யார் என்பதை வெளிப்படுத்தினதற்காக நன்றி 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 ஆண்டவரே. ஷகடி ரது பக சலடபர நிகடபரதன சந்ததர. நன்றி ஆண்டவரே. குளோரி குளோரி குளோரி. இதுவரைக்கும் தேவன் தாம் தெரிந்து கொண்டவர்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். இதுவரைக்கும் கர்த்தர் உங்களை கைவிடவில்லை, என்னை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அதற்காக நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ வாட் அ பியூட்டிஃபுல் காட். எத்தனை அருமையான, வாட் அ பியூட்டிஃபுல் சேவியர். எத்தனை ஒரு அருமையான இரட்சகர் நமக்கு உண்டு. ஓ ரீடா தாரா காடா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர். ஓ ரீதா தாதா தாதா தாகா ரீதா தூரா பாரா கதா ஷாதா தாதா தாதா காரா பௌரா பாதா தாரா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை என்று ஓ சொன்னவர். ஹல்லேலூயா. ஷாதா தாதா 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 உடா பாதா தாதா காரா தாதா தாபா ராகதா. வல்லமை 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 வல்லமை. ஒரு அபிஷேகம் அந்த நேரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. உடைய வல்லமையான அபிஷேகம். ஹல்லேலூயா. ரீகா தீபா ரூகா டபா ஷகா தீதா ரூபா கா உடா பரா டகா தடா குரா பதா கரா பா ஷபா டபா ரா டகா தடா பா. ஓ லடா தலா டகா தடா தரா பா. க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. அவர் தெரிந்து கொண்டவராயிருக்கிறார். அந்த ரட்சிப்பு என்கிற தெரிந்து கொள்ளுதல், ஓ அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு பாத்திரராய் நடக்கணும். பயத்தோடும் நடுக்கத்தோடும், மிகுந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தர் எதுக்காக தெரிந்து கொண்டாரோ அதை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரே விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னை தெரிந்து கொண்டதுக்கு நான் பாத்திரனாய் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. த்ரூ அவுட் மை லைஃப் டைம் ஆண்டவரே, என்னுடைய ஜீவ காலம் முழுவதும் நீர் தெரிந்து கொண்ட தெரிந்து கொள்ளுதலுக்கு நான் பாத்திரனாய் எப்பொழுது நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா. ஓ பயத்தோடு நான் உம்மை சேவிக்க, நடுக்கத்தோடுமை நான் சேவிக்க. ஓ இந்த அழைப்பிலே ஆண்டவரே, இந்த தெரிந்து கொள்ளுதலிலே உம்முடைய பிள்ளையும் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீதிமான்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவ பெரியர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிற அழைப்பிலே, கர்த்தர் கொடுத்திருக்கிற அவருடைய அழைப்பிலே பயத்தோடும் பக்தியோடு, ஹல்லேலூயா, நடுக்கத்தோடு ஆண்டவரே நீர் கொடுத்திருக்க அந்த அழைப்பில் நான் தொடர்ந்து ஓட என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபைக்காக கேளுங்க ஆண்டவரே, உங்கள் கிருபை எனக்கு தாரு ராஜான்னு கேளுங்க. ஓ ரீதா தாராபா, உம்மை நோக்கி நான் ஓட வேண்டும் ஆண்டவரே.
விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவனுமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி, என் விசுவாச ஓட்டத்திலே நான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், நான் வலது புறமோ இடது புறமோ திரும்பவே கூடாது. ஒப்பு கொடுங்க, பரிசுத்த ஆவியானவர் இப்ப இறங்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவர் மேலும் அவருடைய வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது. பாரமான யாவற்றையும் தூக்கி போடுங்க, நெருங்கி நிற்கிற பாவத்தை தூக்கி போடுங்க, உதறி போடுங்க, கவலைகளை உதறி போடுங்க, பயங்களை உதறி போடுங்க, எதிர்காலத்தை குறித்த கேள்வி குறிகளை உதறி போடுங்க. நான் பாச்சுரனாய் ஓட போகிறேன், ஓ நல்ல போராட்டத்தை நான் போராடுவேன், ஓட்டத்தில் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன், என் இயேசுவை நோக்கி நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். Hallelujah, Shama, Gara, Dida, Ruga, Ba. Glory, 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 Hallelujah. விருப்பத்தையும் செய்கையையும் அவரே உங்களில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தின் பாத்திரவான்களாய் வாழக்கூடிய விருப்பமும் அதை வாழக்கூடிய செய்கையையும் கர்த்தரே உங்களுக்குள் உண்டாக்குவார், கர்த்தரே உங்களுக்குள் உண்டாக்குவார். அதுக்கு விரோதமாய் வருகிற சாத்தானின் கிரியைகள், சூழ்ச்சிகள், எத்தனங்கள் எல்லாம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையினாலே முறியடிக்கப்படுகிறது, முறியடிக்கப்படுகிறது. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ரீபா காரா பாகா சதரா பாரியா. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கி வருகிறது. பெற்றுக் கொள்ளுங்கள், பெற்றுக் கொள்ளுங்கள், அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். பற்றி எரிகிற விளக்குகளாக, பற்றி எரிகிற தீபங்களாக பிரகாசிக்க கர்த்தருடைய கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படியாய் ஓட கத்தர் உதவி செய்யறதுக்காக எல்லார் கைகளை உயர்த்தி கத்தருக்கு ஒரு நிமிஷம் சோத்திரம் பண்ணுங்க. ஹாலேலூயா, நல்ல மனசை திறந்து சோத்திரம் பண்ணுங்க. ஓ தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. நீர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரனாக, பாத்திரவானாக, பாத்திரவதியாக. ஹாலேலூயா, ஜீவகாலம் எல்லாம் கடைசி நாள் வரைக்கும், கடைசி நேரம் வரைக்கும் ஓட என்ன அர்ப்பணிக்கிறேன். ஹாலேலூயா, சோத்திரோ. ஒவ்வொருவருக்கு நீ இந்த கிருபையை நீ கொடுக்கிறதற்காய் சோத்திரோ, 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 சோத்திரோ. நன்றி, 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 நன்றி. உமக்கே துதி, உமக்கே கனம் ஆண்டவரே, உமக்கே புகழ் ஆண்டவரே. இயேசுவி நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, பாஸ்டர் மோசஸ் கிறிஸ் @gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளில் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.